மாப்பிள்ளத்தோட நீ இல்லாமலா ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். அதுக்கு என்ன நேரம் இருக்கு? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றியே, என்னது சொல்லு உக்கார். சொல்லு ஆமான்னு சொல்லணும்னு நான் ஒன்னும் கட்டாயப்படுத்துறடா. என்னடா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதரா, இவன் மூஞ்சியும் முகரக்கட்டியும் பாருன்னு ஒருத்தத்தை என் காதல விழுந்து விழாம சொல்லும் போது நான் அப்படி உள்ளுக்குள்ள வெந்து போறேன்டா. அழகா இருக்கிறவங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் வெக்கத்தால தலைய குனிகிறேன். எதுவுமே அழகா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லடா. உடல் கருப்பா இருக்கலாம், உள்ளந்தான் கருப்பா இருக்க கூடாது. அழகான உடல் தேவையில்லடா, ஆரோக்கியமான உடல் தான் தேவை. மெலிந்த தேகமா இருக்கலாம், வலிமையான நெஞ்ச இருந்தா போதும். உன்னை கேக்குறதெல்லாம் என் மனசாட்சியே கேக்குற மாதிரி இருக்கு. ராகவா, எந்த பொண்ணுக்காவது என் மேல காதல் வருமாடா? காதல் வெளி அழகுல ஏற்படுறது இல்லடா, ரெண்டு உள்ளங்களும் ஒண்ணு சேர்ந்தா போதும். தேங்க்ஸ்ரா. ரெண்டா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா அப்ப கூட என்ன காதலிக்க தோணுமா? ஏன் தோணாது? ராகவா, நான் ஒரு சர்வருடா. இப்படி இப்படி கூட்டா கூட நல்லா ஓட வேண்டியவன், என்ன போய் காதலிப்பாங்களாடா? சுந்தரா, எதுக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? விஷயத்தை சொல்லு. ஒண்ணுல்ல ராகவா, ஹோட்டல்ல ஒரு பெண்ணை பார்த்தண்டா, அவ எப்படி தெரியுமா, அந்த சப்பா, டேய், அவ கண்ணு இல்ல, கண்ணை விடுறா, மூக்கு எடுத்துக்க, மூக்கு எடுக்காத, முகத்தை எடுத்துக்கடா, சுத்தி வளப்பான, எந்த அழகான பெண்ணு அவ கிட்ட நிக்க முடியாதரா? கிட்ட என்னடா, தூரமே நிக்க முடியாதரா? அவ்வளவு பிரமாதமா இருந்தாடா. இருக்கட்டுமே, அழகா இருக்கிறது அவ தப்பு இல்லையே. அப்படின்னா அப்பேற்பட்டவ எங்க கூட பேசுறா, அதான் தப்புங்கிற? பேசுறது எப்படா தப்பாக முடியும்? அவ என்ன பார்த்து, ஐ லைக் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாடா. அப்புறம் ஏடா, இதுல இருந்து அவளுக்கு என் மேல நல்ல பெரிய இருக்குன்னு தெரியுது இல்ல? நிச்சயமா நிச்சயமானடா, நிச்சயமா. அவ பிறந்த நாளைக்கு எனக்கு மாத்திரம் தான் அழைப்பு அனுப்பிச்சிருக்கா, பாக்கி எந்த பையனுக்கு அனுப்பல தெரியுமா? ஏ ராகவன், அவ என்ன பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரா? கேட்டாளா? சரணா கேட்டுட்டு சும்மாதான் கேட்டேன் அப்படின்ட்டாடா. சிரிச்சு மழுப்பிட்டாளாக்கா? டேய், காலேஜ்னு ஒண்ணு இல்லைன்னா பொழுது போற தெரியாம எவ்வளவு மணி நேரம் வேணா உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாடா. சுந்தரம், சந்தேகமே இல்லை. முக்கியமான விஷயம், ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு வந்துவா, ஹேண்ட்பேக் இல்ல கைப்பை, அதை மறந்து வச்சுட்டு அதுக்காக இன்னொரு தடவை வந்துட்டு போயிருக்காடா. தனியா தானே வந்தா? ஆமா, ரெட்டை தனியா வெளியே விட்டுட்டா. டேய் டேய் ராகவா, அதுக்கு என்னடா அர்த்தம்? அவ உன்னை தனியா சந்திக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கா. ஏன் சந்திக்கணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பேசணும்? அவளுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் பிடிச்சு போச்சு? யாரா அவன்? அவ உன்னை காதலிக்கிறான். டேய், இன்னொரு தடவை சொல்லு. அவ உன்னை காதலிக்கிறாடா? எழுதி கொடுறா. எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. நிச்சயமா? நிச்சயமா, சந்தேகமே இல்லையே. இல்லடா. அப்புறம் மாத்திராதரா? அப்பா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஒரு பெரிய மடையண்டா. என்னையும் ஒரு பொண்ணு காதலிப்பாங்கிறத இவ்வளவு நாளும் நான் நினைக்கவே இல்லடா ராகவா. டேய் சுந்தரம், யார் அந்த பொண்ணு? யார? டேய் சொல்லுடா. வேற யாரும் இல்லடா, என் ஹோட்டல் ப்ரொப்ரேட்டர் சக்கரவர்த்தியுடைய மகன் ராதா. ராதா பிஏ. என்னது ஷாக் அடிச்ச மாதிரி அப்படி உட்கார்ந்துருக்கற? ஓஹோ, என்னடா இவன் முதலாளி பொண்ண காதலிக்கிறான்னு பாக்குறியா? அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அவளுக்கு டைம் என்ன காதலிச்சா, நான் பதிலும் காதலிக்கிறேன். டியூட்டி, என் கடமையும் செய்யறேன். ஏய், என்ன பேச வந்துருக்கிறேன்? சுந்தரம், ஒரு விஷயம் யோஜனை பண்ணியா? எதுவா இருந்தாலும் இனிமே தானே யோசனை பண்ணி பார்க்கணும். என்ன ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்கிறது இப்பத்தானா உங்ககிட்ட இருந்து நானே உறுதிப்படுத்திட்டு இருக்கிறேன். அவளையே நீ கல்யாணம் செய்துக்கிறதுன்னா? கல்யாணம் பண்ணிட்டு தானே தீரனா பாவம். அந்த கனி நான் காதல தோல்வியடைய செய்யலாமடா. அதுக்கு முதல்ல உன் அந்தஸ்து உயரணும். இனிமே நான் படிச்சு பாஸ் பண்ணி அவ அளவுக்கு என் அந்தஸ்து உயரணும்னா, ஐயோ, எத்தனை வருஷம்டா? சுந்தரம், அதுக்கு நான் வழி பண்றேன். எப்படியும் அந்த பொண்ணை நான் அடைஞ்சே தீரணுங்கிற ஆசைதான். ஏ ராகவா, நல்ல வழியா இருந்தா சொல்ற, கெட்ட வழினா எனக்கும் பிடிக்காது, எங்க அம்மாவுக்கும் பிடிக்காது. ஏய், என்னது டைய கட்டிட்ட? ஒண்ணு பாக்க போலியா? இல்லடா,
நான் கொஞ்சம் லேட்டு நினைக்கிறேன். என்னாலதானே என்னை பத்தி ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சிட்டேன்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டா உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஏமாந்துறாரு? இல்ல, அந்த பொண்ணுக்கு இது ஏமாத்தமாவே இருக்காது. போகட்டும், நீ என்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க போனாலும் நானும் வருவேன். நிச்சயமா, நீ தான் முன்னால போவேன், நான் பின்னால வருவேன். வெக்கமா சுந்தரம், நாளைக்கு ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன். எங்கடா எங்கடா கூட்டு போறேன்? இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டு வரக்கூடாது, நல்ல சட்டையா போட்டு வரணும். தப்பா நினைச்சுக்காத, சட்டை இல்லைன்னா நான் பணம் தரேன், புது சட்டை வாங்கிக்கலாம். இல்ல ராகவன், நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட என்னடா கூச்சம்? நல்ல சட்டையோட தானே நான் வரணும், சட்டையை நான் மறக்கல. நாளைக்கு நீ மறந்துடாத ராகவ. இல்லடா நான் வரேன். ஏன்பா சக்கரவர்த்தி, மணி ஆறாய் போச்சு, 4:30 மணிக்கே வரதா சொன்ன பையன் இனிமேதான் வரப்போறான். எனக்கு கூட நம்பிக்கை இல்லை. சரி பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, இன்னொரு நாளைக்கு பையனை வரவழைச்சு பொண்ணை பார்க்க சொன்னா போகுது. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? அப்ப நாங்க வர்றோம். இந்த காலத்து பையன்களே இப்படித்தான், கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது. பெண்ண பெற்றவனை இப்படி அவமரியாதை பண்றது? யாராங்க யாராங்க? ஐயா பெத்தனமா படம் எல்லாத்தையும் கொண்டு போய் பை. ஏண்டா நிக்கிற, எடுத்துட்டு போய் பையன். புதுசா ஒரு சட்டை தைக்கணும், அதனாலதான் அடுத்த மாசம் சம்பளத்துல 15 ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு போலான்னு உங்ககிட்ட. அதுக்கு நல்ல நேரம் பார்த்து கேட்க வந்தியா? ஏன் சார், ராகுல் தான் போயிருச்சே. அதான் நீ வந்துட்டிய. அட்வான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்ன தொந்தரவு பண்ணாத, போ. சார் நீங்க யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல் இருக்க. ஆமா எதிர்பார்த்த, அவன் வரல நீ வந்து நிக்கிற. வரேன்னு சொன்னாலும் வரலையா? என்ன ஆள் சார் அவன், சொன்னா சொன்ன நேரத்துக்கு வரது இல்லையா? அவன் வர்றான் நீங்க நிக்கிறதா? என்ன சார் இது, யாரு சார் அந்த ஆளு? யாரா இருந்தா உனக்கு என்ன? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? தொந்தரவு பண்ணாதப்பா.